ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்லி பொடி எப்படி அரைப்பதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு இட்லி பொடியை வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், அரைச்சி பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, உளுத்தம்பருப்பு வந்து ஒரு கப்பு, அதே குவான்டிட்டியில் கடலைப்பருப்பு ஒரு கப்பு, அப்புறம் ஒரு கை அளவுக்கு வந்து கருவேப்பிலை, ஒரு 6-7 பல் பூண்டு, காஞ்ச மிளகா காரத்துக்கு, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் வந்து ஒரு 6-7 பல் 7 காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் இது தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயை வைக்கணும். கடாய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கடலைப்பருப்பை போட்டு வறுத்துக்கணும். ப்ரௌனாக, லைட் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். கலரை விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா வந்து தீஞ்சிரும். ஸோ ஓரளவுக்கு வந்து ப்ரௌன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக டார்க் ப்ரௌனாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்தோடனும் இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது உளுத்தம்பருப்பு போட்டு வறக்கணும். அதே மாதிரி ஒரு லைட் ப்ரௌன் வர கன்சிஸ்டன்சி வரைக்கும் பார்த்துட்டு அதையும் வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் பெருங்காயம், ஏன்னா பருப்பெல்லாம் போடுறதுக்கு வந்து பெருங்காயம் போட்டால் நல்லது டைஜஷனுக்கு. அதுக்கப்புறம் அப்போ நம்ம வச்சுருக்க அந்த கருவேப்பிலை, காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்றது எவ்வளவோ நம்மளுக்கு. எங்கள் வீட்டில் காரம் கம்மியாக சாப்பிட்றாங்கனால நானும் 7 காஞ்ச மிளகாகிட்ட எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணால் எடுத்துக்கோங்களாம். ஸோ அதெல்லாம் அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, அந்த பெருங்காயத்தெல்லாம் ஒன்ஸ் அந்த கருவேப்பிலை காஞ்ச மிளகா நல்லா ஃப்ரை ஆகணும் முருண்டு. சிம்மில் வச்சு, ஏன்னா ஆல்ரெடி நம்ம கடாய் ஹீட்டில் இருக்கிறதுனால சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பூண்டு போட்டுட்டு, நம்ம வச்சுருக்க அந்த 7 பல் பூண்டு போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா அந்த பூண்டு வந்து வறுபடணும் அந்த எண்ணெயில். அந்த காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பூண்டு எல்லாம் ஃப்ரை ஆகின பிறகு ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற உளுத்த பருப்பும் கடலை பருப்பையும் அதில் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ நல்லா அது எல்லாமே மொத்தமாக வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக ஆக்கிடாதுங்க, கொஞ்சம் குறை குறைன்னு இருந்தால் தான் இட்லி பொடி இட்லிக்கும் தோசைக்கும் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இந்த இட்லி பொடி மறக்காமல் ட்ரை பண்ணி கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் சேனல். தேங்க்யூ.